Hi friends, welcome to our channel. கற்பதை பகிர்வோம். நான் உங்க பவித்ரா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பொங்கலோட ஹிஸ்டரி தாங்க பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே வாங்க போகலாம். நம்ம மொத்தமா 4 டேஸா வந்து सेलिब्रेट பண்றோம்ங்க. சோ இந்த டேல முத டே என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை. இது மார்கழி மாசத்தோட கடைசி நாளா தான் நம்ம போகின் வந்து கொண்டாடுறோம். சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்காங்க சொல்வாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு கசப்பான அனுபவங்கள் எண்ணங்கள் கூட இருந்திருக்கலாம் அது அழிஞ்சு போயிடு நம்ம புதுசா வந்து நல்ல எண்ணங்களை வரவேற்கிற மாதிரியும் அதே மாதிரி பழைய பொருட்களை வந்து வீட்ல இருந்து நம்ம வந்து புதுசா வந்து வரவே முக்கியமான காரணம் அறுவடை பண்ணுவாங்க சோ தை மாசம் அறுவடை பண்ணி நமக்கு விற்பனை ஆகும்போது உழவர்களுக்கு வந்து சில வருமானங்கள் கிடைக்கிறனால நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில சொல்லப்பட்டது தாங்க அந்த பழமொழி சோ இதுதான் அந்த பழமொழிக்கான மீனிங் சோ அந்த பழமொழிக்கான மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விழா எதுக்கு सेलिब्रेट பண்றோம்னு எஸ் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த டைம் நம்ம வந்து அறுவடை பண்றதுக்காக அதுக்கு காரணமா இருந்த சூரியன் இந்த மாதிரி இயற்கைகளுக்கு வந்து நன்றி கூறுற விதமா அண்ட் தென் நம்ம அறுவடை பண்ண அந்த அரிசியில இருந்தே நம்ம வந்து பொங்கல் வச்சு सेलिब्रेट பண்றது தாங்க இதோட நமக்கு வந்து நார்மலான தத்துவமே சோ இது வந்து தமிழர் திருநாள் தான் பொதுவா வந்து சொல்வாங்க ஏனா நம்ம இந்தியா வந்து வேளாண்மையில ஃபர்ஸ்டா இருந்தாலும் தமிழரோட பங்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்னு சோ வந்து தமிழர்கள் வந்து தமிழர் திருநாள் அப்படினு சொல்லிட்டு பொங்கலை வந்து सेलिब्रेट பண்றோம் ஒவ்வொரு வருடமும் பொங்கலை வந்து கரெக்டான நேரத்துல வந்து வைக்கணும் அப்படினு வந்து சொல்வாங்கங்க சோ 2021ல பொங்கல் வைக்கிறதுக்கான சிறந்த நேரம்னு எதை சொல்றாங்கன்னா 10:40ல இருந்து 11:30 மணிக்குள்ள இருந்து வச்சோம்னா அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படினு சொல்றாங்க அதுக்கு காரணம் பெரிய லெவல்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து கிளைமேட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படினே வந்து சொல்றாங்க சோ நம்மளும் வந்து நம்மளோட உணவுகளுக்கு வந்து காரணமா இருந்த இந்த இயற்கைக்கு வந்து நன்றி சொல்ல கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம் சோ நெக்ஸ்ட் டே என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா தை இரண்டாம் நாளான மாட்டு பொங்கல் அன்னைக்கு தாங்க நம்ம வந்து सेलिब्रेट பண்ணுவோம் சோ மாட்டு பொங்கல் எதுக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களோட ஒன்றிணைந்த ஒரு விலங்கா வந்து நம்ம கருதப்படுது சோ அந்த பசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா தான் நம்ம வந்து மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பொங்கல் படைத்து வழிபடுறோம் அண்ட் தென் அந்த டே தான் நமக்கு வந்து ஜல்லிக்கட்டும் நடைபெறும் அப்படிங்கறத நம்ம முடியாது சோ மாடுகளும் உழவு தொழில ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதே நாள்ல நம்ம தமிழுக்கு ரொம்ப இணக்கமான திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் நாள் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்றாங்க சோ திருவள்ளுவர் நாளும் மாட்டு பொங்கலும் ஒரே நாள்ல தாங்க செலிப்ரேட் ஆகுது தை இரண்டாவது நாள் சோ உங்களுக்கு இதுக்கு என்னன்னு மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ அடுத்து தை மூன்றாவது நாளான காணும் பொங்கல் பத்தி தாங்க பார்க்க போறோம் இத உழவர் திருநாள் அப்படின்னு கூட சொல்றாங்க சோ காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நன்றிகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு நம்மளோட உற்றார் உறவினர்களை போய் காணுதல் அப்படிங்கறதுனாலதான் அதை காணும் பொங்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா பேசி பெரியவங்கள்ட்ட ஆசி பெற்ற வர்ற நாள் தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ இது தாங்க இந்த 4 நாட்களோட ரீசன் இதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் அப்படிலாம் வந்து கிடையாது முக்கியமா இது வந்து உழவர்கள் கொண்டாடும் விதமா இந்த 4 நாட்களும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதனாலதான் இது தமிழர்கள் திருநாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ இது ஒரு பாரம்பரியமான திருநாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அந்த நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம் அண்ட் தென் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ